Hi friends, welcome to our channel. Nik namo rice tha na panna porom manchurian fried rice panna porom namo rombo konjam different ah la na pannirken cauliflower la nalla roast panni konjam different ah pannirken ellaru kandipa ipa nama video paarenga appo ungalku puriyum alla enna oru different irukendra illa na konjam vegetables alla add pannirken ungalkitta vegetables irundha neenga adai use panna porom adala kandipa optional da உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா அடிப்பொலி ரைஸுங்க. இப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் சொல்லணும். என் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அப்போ நமக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கேண்டி நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. கிராம் கணக்கு சொல்லணுன்னா 200 கிராம் காலிஃப்ளவர் இருக்குது. இது இப்போ நம்ம எடுக்கிற அரிசி நம்மளோட மெஷர்மெண்ட் கப்பில் 250 கிராம் கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதோட அளவுக்கு தான் நம்ம இனி எல்லாம் பண்ண போகிறோம். அந்த 250 கிராம் அரிசிக்கு 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இனி நமக்கு இந்த காலிஃப்ளவர் சுடுத்தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு வேவிச்சு எடுக்கலாம். அதில் ஏதாவது ஜெர்ம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா போகிறதுக்கு வேண்டி தான் நம்ம சுடுத்தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறோம். காலிஃப்ளவரை வேக வச்சிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நமக்கு சுடுத்தண்ணியில் வேக வைக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் எடுத்திருக்க அரிசி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முதலே சொல்லியிருந்தேன், மெஷரிங் கப்பில் 250 கிராம் கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. வேக வைக்க நமக்கு 90% வேக வச்சா போதும். ஃபுல்லாக வேக வச்சுட்டோன்னா ரைஸ் குழஞ்சி போயிடும். அதுபோல் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கேஷுவலாக எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டெல்லாம் ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. இப்போ நான் இதை நல்லா சூடாற வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா சூடாற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்ச காலிஃப்ளவர் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு கொதிக்கும் போது நமக்கு 1 டீஸ்பூன் வினாகிரியும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுக்கலாம். நான் வினாகிரி தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வினாகிரி பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதுபோல் உப்பும் போட்டு கொடுங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு. அதுபோல் நம்ம ரைஸ் வேக வச்சப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். காலிஃப்ளவருக்கும் தேவையான உப்பு நமக்கு போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம வினாகிரி ஊற்றுனதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு இந்த காலிஃப்ளவர் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். வடிகட்டி எடுத்து கொஞ்ச நேரம் சூடாற வைக்கலாம். கொஞ்ச நேரம் சூடாற வைக்கலாம். ரொம்ப சூடாற வேண்டாம், ஆனால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா சூடாரிடுச்சு. இனி நமக்கு இதுக்கு வேண்ட மிக்ஸெல்லாம் போட்டு கொடுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். அதுபோல் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட மைதா மட்டும்தான் இருக்குன்னா இதே மெஷர்மெண்ட் கணக்கில் நீங்கள் எடுத்துக்குங்க. இனி நமக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கொடுக்கலாம். அதுபோல் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் இந்த ஃப்ளவரில் நம்ம போட்டிருக்க பவுடரெலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணி ஊற்றும்போது நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த பவுடரெல்லாம் ஃப்ளவரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளோ தண்ணி போதும், அதுவே நம்ம பவுடரெலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. நான் இப்போது எண்ணெய் சூடு பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க ஃப்ளவர் போடணும். இப்போ நம்ம ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரெல்லாம் போட்டு கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுபோல் காலிஃப்ளவர் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைஸில் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளவர்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இது அப்புறம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த சைடும் நமக்கு திருப்பி போட்டு கொடுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நமக்கு இது எண்ணெயிலேருந்து எல்லாம் எடுத்து சூடாற வைக்கலாம்.
இப்போ நான் அதே பேனில் தாங்க நான் ரைஸ் பண்ண போகிறேன். அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பேலன்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஆயிலில் தான் நீ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 வெள்ளை வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கந்து போட்டு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம், கலரெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு. அதுபோல் இதில் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணல. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டு கொடுங்க. ஒரு கேரட்டு நீள நீளமாக கட் பண்ணதும் நான் போட்டு கொடுக்குறேன். அதுபோல் ஒரு 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு. அதுபோல் ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணது, அதுவும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதுவும் நமக்கு எண்ணெயில் நல்லா ஒருபாடு ஃப்ரை பண்ணலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மஞ்சூரியன் ரைஸ்க்கு எப்போவுமே 75% தான் வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரை ஆகிருக்கணும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொடுக்கலாம். அதுபோல் ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க. அதுவும் நமக்கு கொஞ்ச நேரம் சால்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெஜிடபிள் எல்லாம் 75% ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நமக்கு இதில் உப்பு போட்டு கொடுக்கலாம். நீங்கள் உப்பு போடும்போது எப்போவுமே கவனம் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கோம், நம்ம ரைஸில் உப்பு போட்டு வேவிச்சிருக்கோம். அதுக்கு பேலன்ஸ் இருக்க உப்பு தாங்க நம்ம போடணும். இதெல்லாம் நல்லா போட்டு ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். முதலே கூடுதலாக போட வேண்டாம். இனி நமக்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நமக்கு இதில் 1 டீஸ்பூன் வினாகிரி சேர்த்து கொடுக்கலாங்க. வினாகிரி ஊற்றுனதுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வினாகிரியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதில் கொஞ்சம் சாஸ் வேணும். சாஸுகளெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ ஒரு சாஸாக நமக்கு ஊற்றி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணுறேன், அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுபோல் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேங்க. அதே போல் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, அதுவும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் தான் அங்கே ஆட் பண்ணுறோம். இதில் எல்லாம் இப்போ க்ரீன் சில்லியும் சோயாவும் ரெட் சில்லி சாஸும் 1 டீஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கணும். டொமேட்டோ சாஸு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி கொடுங்க. இனி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இனி நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதில் போட்டு இந்த சாஸில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண கொடுக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 நிமிஷம் நமக்கு இது இப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் சாஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும். அதனால் 1 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரைஸ் ஆட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா காலிஃப்ளவரில் சாஸும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி நமக்கு இதில் ரைஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் ரைஸ் போடும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க மஞ்சூரியனுக்கு ரைஸ் இருக்கணும். அப்போ நமக்கு ரைஸ் போட்டு கொடுத்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லா ரைஸுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ நான் ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சுங்க. இனி நமக்கு இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கொடுக்கலாம். மல்லி இலை போட்டு நமக்கு இது 1 நிமிஷம் இப்படியே மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சர்வ் பண்ணால் போதும். ரைஸ் மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் முடிஞ்சது. நான் அதுலேருந்து வேறு ஒரு பிளைட்டுக்கு ரைஸ் எல்லாம் மாற்றியிருக்கேன். அப்போ எவ்வளோ ஈஸியாக நமக்கு பண்ண முடிஞ்சது பார்த்தீங்களா. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரைஸ் நமக்கு வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லணும். அப்போ புதிய ரெசிபியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.